ஜெயிலர் படத்தினுடைய வெற்றி நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. தமிழ்நாடு மட்டுமல்லாமல் இந்திய அளவிலும் மாஸ்காட்டி வருகிறார் ரஜினிகாந்த். ஜெயிலர் படத்தினுடைய வசூல் மழையால் திரையரங்கு உரிமையாளர்கள் விநியோகஸ்தர்கள் என அனைவரும் உச்சக்கட்ட மகிழ்ச்சியில் உள்ளனர். இதனிடையில் ஜெயிலர் படத்துடைய வெற்றி விழாவும் சிறப்பாக நடந்து முடிந்துள்ளது. ஜெயிலர் படத்திற்கான வரவேற்பு என்பது நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. கிட்டத்தட்ட பேட்ட படத்திற்கு பிறகு ஒரு முழு நீள தலைவர் படமாக ஜெயிலர் வெளியாகியுள்ளது என்பதுதான் ரஜினி ரசிகர்களின் ஏகோபித்த கருத்தாக உள்ளது. வசூலிலும் இதுவரை இல்லாத அளவிற்கு பல சாதனைகளை படைத்து வருகிறது ஜெயிலர். நெல்சன் திலீப்குமார் இயக்கத்தில் ரஜினி நடிக்கிறார் என்ற போதே தலைவர்கள் ரசிகர்கள் மத்தியில் கொஞ்சம் பயம் ஏற்பட்டது. காரணம், பீஸ்ட் படத்திற்கு குவிந்த நெகட்டிவ் விமர்சனம், எக்கச்சக்கமாக இந்த படம் ட்ரோல் செய்யப்பட்டது. அதனாலேயே ஜெயிலர் படம் எப்படி வரப்போகிறது என்ற பயத்தில் இருந்தனர் ரசிகர்கள். ஆனால் அதையெல்லாம் தவிடுபொடியாக்கி பாக்ஸ் ஆஃபீஸில் ஹிட்டடித்து வருகிறது ஜெயிலர். இதனிடையில் படத்தின் வெற்றி விழாவும் நடந்து முடிந்துள்ளது. இந்நிகழ்வில் இயக்குனர் நெல்சன் திலீப்குமார், வசந்த் ரவி, மிர்னா உள்ளிட்ட படக்குழுவினர் கலந்து கொண்டனர். இதில் பேசிய நடிகர் ரெடின் கிங்ஸ்லி மேடையே கலகலப்பாக்கியுள்ளார். அப்படி என்ன பேசினார் என்றால், ஒரு 10 தீபாவளி ஒன்னா வந்தா எப்படி இருக்குமோ அப்படித்தான் ஆகஸ்ட் 10 இருந்தது. என் தலைவன் இங்க இருக்கிற நடிகர் எல்லாரையும் பத்தி சொல்லிட்டாப்ல, நான் என்ன சொல்றது, இந்த ஒரு வாரமா காதுல இந்த பக்கம் 100 கோடி, அந்த பக்கம் 100 கோடி, அங்கேயும் 100 கோடின்னு கேட்டுட்டே இருக்கு. இந்த 100 கோடியை விடமாட்டீங்களா? 1000 கோடி கலெக்ட் பண்ணிடும்ல, கலெக்ட் பண்ணி கொடுத்துடுவ என நெல்சனை பார்த்து கேட்டார் ரெடின் கிங்ஸ்லி. இதனை கேட்டு மேடையில் இருந்த நெல்சன் கோர்த்து விட்டுறாதீங்க என்பதை போல் கையெடுத்து கும்பிட்டார். இந்த வீடியோ தற்போது சோசியல் மீடியாவில் வைரலாகி வருகிறது.